இன்னைக்கு நம்ம வீடியோல 5 மினிட்ஸ்ல பாப்கார்ன் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அந்த டம்ளர் இது 100 கிராம் டம்ளர் இந்த டம்ளர் நிறைய பாப்கார்ன் அந்த சோளம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிறேன். குக்கர்ல அடுப்புல குக்கர் வச்சிட்டேன். அடுப்புல எரியுது குக்கர். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊற்றின பிறகு நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டு தட்டிட வேண்டியதான். தட்டிட்டு நல்லா கிளறிடணும். இந்த தள்ளி விட்ட பிறகு கிளறின பிறகு பாப்பான போடணும். பாப்பான போட்டு வரணும். இப்போ எடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி குக்கர் மூடி வச்சு உள்ளே வச்சு போட்டி வேண்டியது. வெயிட் போடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். அந்த டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் நின்றுட்டு அப்போ பாப்கார்ன் அவ்வளோ பொறிச்சிட்டுன்னு நினச்சிக்கிடணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் மூடியை. பாருங்க எல்லாம் அழகாக பாப்கார்ன் வந்து நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் தட்டுவோம். இப்போ நமக்கு பாப்கார்ன் ரெடி.